ஹாய் ஹலோ மாமேஸ், வெல்கம் டு மாமினோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ இருக்க டே டு டே பிஸி லைஃப்பில் நமக்கு குக் பண்ணவே டைமில், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பொடி ரெசிபிஸ்லாம் நிறைய நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எப்படி செய்யுதுன்ற டீட்டெயில்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லா மாமிஸும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பையும் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து பருப்பெல்லாம் தீச்சிட வேண்டாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மைல்டாக இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப் யூஸ் பண்ணியிருக்கனோ அதே கப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம கோல்டன் ப்ரௌன் யூஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான குவான்டிட்டி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பட் கம்மியாக மட்டும் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். எவ்வளோக்கு எவ்வளோ உளுந்தம்பருப்பு இருக்கோ ஸோ நம்மளுக்கு வந்து இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வறுபடும் போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து இதுலேருந்து வருங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நான் வந்து இங்கே ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த கருவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் முருகலாக ஆகிற அப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி பொடிக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து நமக்கு வறுபட்டுருச்சு. ஸோ இதையும் நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க கப்பில் கால் கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நான். ஸோ இதுவும் நம்ம வந்து கை விடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரமாக நமக்கு கரிஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இது நமக்கு வந்து வறுபடும் போது நமக்கு படப்படன்னு புரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா இது படப்படன்னு புரியுது. ஸோ ஒரு கப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புக்கு நான் கால் கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இட்லி பொடியில் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடிக்க நீங்கள் இட்லி பொடி செய்வீங்க. நீங்கள் யாருக்காவது கொடுத்தா கூட எப்படி செஞ்சேன்ற கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ இதுவும் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதிலேருந்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு தோல் வந்து எடுக்காமல் நான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து இதையும் நம்ம இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே வறுத்து எடுத்துகிட்டு அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கருகணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பானதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ தோல் எடுத்துடாதீங்க, தோலோடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம பூண்டு ஆட் பண்ணும் போது நம்மளோட பொடியோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமத்து இருக்கும். ஸோ இது வந்து நல்லா நம்ம கிறிஸ்பாகிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில்னால் எதுவும் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம், எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நான் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஸோ மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானாலும் இதை விட்டுடலாம். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த மிளகாக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் பெருங்காயம் சேர்க்க போகிறேன். நான் டிடி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக பெருங்காயமில் டிடி ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, நமக்கு வந்து பெருங்காயம் உருகி வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆறினதுக்கு அப்புறம் இது பெருங்காயமும் இதில் சேர்த்து நம்ம இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, நமக்கு இட்லி தோசையிலையும் உப்பு இருக்க போகிறதுனால. ஸோ ரொம்ப கரிச்சிடாமல் கொஞ்சம் மீடியமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். எல்லா பொடியும் நம்ம உப்பு போட்டு அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா பரப்பி இந்த மாதிரி ஆற வச்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 1 மந்த் கூட இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.